சரி வாஷ் பண்ணா போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க, பட் கடைசி வரைக்கும் அது வந்து போவே போகாது. முக்கியமா நிறைய பேர் வீட்டுல பெட்ஸ் வளர்ப்போம், லைக் பெட்ஷீட்ல, நம்ம ட்ரெஸ்ல, சோஃபால, சேர்லன்னு எங்க பார்த்தாலும் ஒரே பெட்ஸோட வந்து முடியா இருக்கும். ஹை கைஸ், வெல்கம் பேக். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா யூனிக் ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிற யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கி அதை பத்தின யூசஸ் அண்ட் அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நாலு பேர் நாலு புது விஷயத்தை லேர்ன் பண்ணணுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான். அண்ட் நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்னே ஒன்று மட்டும்தான், நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோலேருந்து நீங்கள் எதாவது புது விஷயத்தை லேர்ன் பண்ணீங்களா இல்லையா, அண்ட் இந்த சீரீஸை பற்றி உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஃபர்தராக பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிண்ட் ரோலர். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லிண்ட்னா என்ன நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். லிண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் டிஷர்ட் ஆகட்டும், அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் ஷர்ட் ஆகட்டும், பிளாக் பேண்ட் அண்ட் ஒரு சில ஹூடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அங்கங்கே வில வில நூல் மாதிரி இருக்கும், அதை தான் வந்து லிண்ட்னு சொல்லுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இது என்னோடய பிளாக் ஷர்ட், இதில் பாருங்கள் குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக தெரியுதா நூல் மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் வந்து லிண்ட்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் அண்ட் ஒரு சில டார்க்கான கலர் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதை வாங்கி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த லிண்ட்ஸ் வேறு வந்துடும். சரி வாஷ் பண்ணால் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க, பட் கடைசி வரைக்கும் அது வந்து போவே போகாது. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற தேவையில்லாமல் அந்த லிண்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லிண்ட் ரோலர்ன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு லைவாகவும் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இந்த லிண்ட் ரோலரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் கலராக இருக்கு இல்லையா, இதை வந்து அதசிவ் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதாவது செல்லோ டேப்லாம் நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தா ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் இதையும், இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். அண்ட் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணி இதுலேயே உங்களுக்கு வந்து நிறையா டஸ்ட் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஜஸ்ட் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஷீட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லிண்ட் ரோலர் உங்களுக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகிறதுனால நம்ம ட்ரெஸ்ஸில் மூளை முடுக்கில் ஏதாவது குட்டி குட்டியாக லென்ஸ் இருந்துச்சுனாலும் அதையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். ஆக்சுவலாக நான் வாங்கின இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த ரோலர்லேயே 60 ஷீட்ஸ் இருக்குது. அண்ட் இது கூடவே ரீஃபில் பண்ணுறதுக்காக ஒன்று ஒரு மூணு ரோலரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்றுலேயும் வந்து 60 ஷீட்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் 240 ஷீட்ஸ். இந்த நெஞ்ச வரைக்கும் இதுவே வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லிண்ட் ரிமூவர்ன்றது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி. அண்ட் மறக்காமல் நீங்கள் இதை ஒரு ஒருத்தரும் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேப் வச்சு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஸோ தட் இதில் எந்த ஒரு டஸ்ட்டும் படாது. அண்ட் முக்கியமாக நிறைய பேர் வீட்டில் பெட்ஸ் வளர்ப்போம், லைக் கேட்ஸ் ஆகட்டும் அண்ட் டாக்ஸ் ஆகட்டும். அண்ட் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பில்லோ கவரில் அண்ட் அதுக்கப்புறம் பெட்ஷீட்டில், நம்ம ட்ரெஸ்ஸில், சோஃபாவில், சேர்லன்னு எங்கே பார்த்தாலும் ஒரே பெட்ஸோட வந்து முடியாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணவும் முடியாது, பட் இந்த லிண்ட் ரோலர் வச்சு நீங்கள் ஈஸியாக பெட்ஸோட ஹேரை ரிமூவ் பண்ணலாம். சரி, இவ்வளோ நேரம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நான் வாங்கும்போது 599 வாங்கினேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலுமே இதில் 240 ஷீட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு ஒன்றே ஒன்று வாங்கினாலே போதும், ரொம்ப லைஃப் வரும்னு தோணுச்சு. பட் இன்கேஸ் உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் ஏதாவது வேணுனாலும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கிடச்சிதுன்னா அதோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிண்ட் ரோலர் பதிலாக சிலோ டேப் வச்சு வந்து லிண்டை ரிமூவ் பண்ணலாம் சொல்லுவாங்க, பட் ப்ராக்டிக்கலாக நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிலோ டேப் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இந்த லிண்ட் ரிமூவர்ன்றது உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் எடுக்காது. அண்ட் ஈஸியாக லிண்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லிண்ட் ரிமூவர் தான் நான் பர்சனலாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மட்டும் தென் பாய்.